வெல்கம் பேக் டு இன்னும் ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான சைக்கிளோட வீடியோ தான். சைக்கிள் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, செயின் கண்டதுனால சைக்கிளும் ஓட்டுறதில்ல, அதனால் ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு நாளைக்கு என்னமோ ஒரு பண்டிகை, அதனால் வந்துட்டு நாளைக்கு ஸ்கூலு லீவு. நாளைக்காச்சும் ஒரு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். டியூஷனும் லீவு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் வைக்கிறத சொன்னாங்க. ஆனால் நான் இதுன்றதுனால முடியல, ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் தனியாக குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்பில் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பேசிக்கலாம். நம்ம சைக்கிளில் வாட்டர் வாஷ் விடுறது தான் இந்த வீடியோவே பார்த்திங்க அப்படின்னா, அந்த வாட்டர் வாஷ் விடுறது தான் இந்த வீடியோ. இந்த சைக்கிள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சம மாதம் லைட் செட்டப்லாம் போட்டு சம மாதம் நிற்கிது. அந்த சைக்கிளை பார்க்கணும், நீங்கள் ரெடியா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சைக்கிளை போட்டுறலாம், அச்சி காமிச்சிடலாமா? டன் 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 டன், இதுதான் நம்மளோட சைக்கிள். லைட் செட்டப்லாம் போட்டு சாம மாசா நிற்கிது. எங்கள் முன்னாடியும் பின்னாடியும் போட்டாச்சு, ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு சைக்கிளை ஓட்டலாம், நல்லா இருக்கு. ஆனால் என்ன, காற்று அடித்ததுனால ஸ்பீடாக போதாதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே கேமராவை செட் பண்ணிட்டு சைக்கிளை வாட்டர் வாஷ் விட்டுருலாமா? ஐயோ கரெக்டாக தெரியாது, சைக்கிள் பெய்ய மாட்டேங்குது. சைக்கிள் கொஞ்சம் பக்கத்தில் வச்சா கூட இது இங்கெல்லாம் ஈரமாயிடுது, என்ன பண்ணுறது? சரி நான் யோசிச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டை பிடிச்சிட்டேன். ஐயோ இடி செம்ம இடி, தெரியுது. ஐயோ சரி இதையாச்சும் பண்ணோம், இதையாச்சும் ஓட்டுவோம். ஐயோ லைட், ஃபஸ்ட்டு இந்த லைட்டை கழுவினா பேட்டரி தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா சரி ஆகாது, இது பேட்டரி காலி ஆயிடும். அதனால் வந்துட்டு கழுவிக்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன், சைக்கிளையும் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் லவ் பேர்ட்ஸ் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் சைக்கிளை முடிச்சுட்டு அதையும் காமிச்சிடுறேன். கட் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஷூட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வாஷ் விட்டாச்சு. ரொம்ப கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, ஒரு 5-6 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. இப்போ லைட்டை செட் பண்ணிடலாம். லைட்டை நெக்ஸ்ட்டு செட் பண்ணலாம். முடிச்சாச்சு கைஸ், முடிச்சாச்சு கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் முடிக்க முடிஞ்சு. ஆனால் வாட்டர் வாஷ்லாம் செமையாக இருக்கு, மாசாக இருக்குது. சரி நான் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு இந்த வியூ வச்சு கிளியாக வர காமிக்கணும்ல. இது சைக்கிள் எடுத்து உள்ளே வச்சுட்டு
நம்ம கிளியை காமிச்சிடலாம். சைக்கிளை தள்ளித்தான் போனேன், ஏன்னா வாட்டர் வாஷிங். இங்கே பாருங்க, இருட்டில் வச்சு பார்த்தா சமாசாக இருக்குது பாருங்க. சைக்கிள் தான் தெரியுதுன்றவா, சி சைக்கிள் தெரியலையான் தவிர இதுதான் தெரியுது, லைட்டு தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் வரலாம் முடிச்சாச்சா, அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு எது சொல்லிட்டு இருக்கணும். சரி ஆனால் முடிச்சாச்சு பெயிண்டிங் வர, இன்னும் கபோர்டுனா போடணும், ஆனால் அதெல்லாம் பெயிண்ட் பண்ண மாட்டேன்ல. சரி ஃபைனலாக நம்ம கிளியை காமிச்சிடலாம், லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போகலாம். அதுவே ரொம்ப இதுவாக வந்துட்டு அதாங்க. நம்ம ப்ளூ கிளி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா சொரிஞ்சிட்டு இருந்துச்சு. என்னை பார்த்த உடனே இந்த கிரீன் கிளி கிட்ட என்னதான் இருக்குன்னு பாடல, இந்த கையை வச்சாலே அப்படியே கொத்த வருது, ஆனால் மேலே வச்சா வந்துட்டு எட்டி தான் பார்க்குதுன்னு தவிர, எட்டி தான் பார்க்குதுன்னு தவிர கடிக்க மாட்டேங்குது. நான் அதால் ஜம்ப் பண்ண முடியாதுல்ல. இங்கே அவன் இங்கே வச்சோம்னா அது கிளி இந்தாண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தாண்டு வச்சா பக்கத்தில் ப்ளூ கிளின்னா அதை கடிச்சு வைக்கிறதான் இதோட சீக்கிரட்டே இந்த கிரீன் கிளியோடது. ஆனால் சமையல் கடிச்சு வச்சிருக்கு கடிக்குது. சரி இந்த வீடியோலாம் இது எப்போ பேசுகிறோம்லாண்டி பரபரப்பா செய்யும் ஐயா. ஆ இந்த வீடியோலாம் வீடியோ பார்த்து வாங்க நன்றி, கடபரப்பா செய்யும், பை.